ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைன்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஹாஃப்லி எக்ஸாம்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயரில் நடந்து முடிஞ்சது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்த ஒரு ரெண்டு தமிழ் கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் இருக்கக்கூடியதை படித்தீங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மூணாவது கொஸ்டின், புரியுங்களா? உங்களுக்கு ஆஃப்டர்நூன் தான் எக்ஸாம் அப்படிங்கிறனால எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டும் படித்தாலே நீங்கள் உங்களுடைய எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி. ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேள்வி பதில், அதாவது குருவினா சிறுவினா அப்படிங்கிறது பரீட்சையில் ரொம்பவே பயனில்லாது. ஏன்னா சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் குருவினா டூ மார்க் இருக்கு இல்லையா, அதில் மொத்தமே நாலு கேட்குறாங்க. நாலுலையும் ரெண்டு வந்து நமக்கு விடை கேட்ட வினா அமைத்தலும் மனப்பாட திருக்குறளும் கேட்டிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு டூ மார்க் தான். நீங்கள் எத்தனை இயல்கள் படித்தாலும் எத்தனை கேள்விகள் படித்தாலும் பரீட்சையில் மொத்தமே ரெண்டு டூ மார்க் தான் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் அப்டேட் பண்ணுற எந்த கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறது. ஏன் அப்படின்னம்னா நமக்கு இந்த மொழித்திறன் பயிற்சியும் நெடுவினாவும் தான் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், இங்கிலீஷில்னா கிராமர் பார்ட்டும் உங்களுக்கு பேராகிராஃபும், தமிழில் அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மொழித்திறன் பயிற்சியும் நெடுவினா கடிதம், இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் படித்தீங்கன்னா தான் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க், அதாவது அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீணையோடு வந்தால் கிளியே பேசு, தொடரின் வகைகளை சுட்டுகின்றதை கேட்குறாங்க. இது வந்து டூ மார்க் கொஸ்டின். அதுபோக சந்திப்பிலை கேட்டிருக்காங்க, தொடர் தரும் பொருளை கூறுக, கடைபிடி கடைப்பிடி கடைபிடி, லெக்சிகன் கல்ச்சுரல் சிம்பிள், நகமும் சதையும் கண்ணும் கருத்தும், அதாவது ஒரே தொடரில் அமைச்சு எழுதுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எண்களில் எழுதுக அப்படின்னு சொல்லி, அரையாண்டு தேர்வில் நீங்கள் பெற விரும்பும் மதிப்பெண், இப்போ நீங்கள் பெற விரும்பும் மதிப்பெண் அப்படிங்கிறது நீங்கள் நூறுன்னு போடுறீங்க அப்படின்னா அந்த நூறு அப்படிங்கிறதுக்கான தமிழன் வந்து நீங்கள் எழுதணும். இப்போ கா போட்டு ரெண்டு ஜீரோ போடுறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னம்னாலே பதினெட்டு அப்படிங்கிறது, அப்போ அந்த பதினெட்டு அப்படிங்கிறதுக்கான தமிழன் நீங்கள் எழுதணும், புரியுங்களா? அடுத்து சேர்ப்பார் என்பதன் பகுபத உறுப்பு இலக்கணம். அடுத்து த்ரீ மார்க்கில் ஏறு தழுவுதல் திணைநிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைத்திருக்கின்றன, மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 31 பத்திவினா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த 31 பத்திவினா 34 மனப்பட பாடல், காலந்தோறும் தமிழ் மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கிறது, ஏமாங்கத நாட்டில் இவையெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருப்பதாக திருத்தக தேவர் பாடியுள்ளார். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம நெடுவினாவுக்கு போயிடலாம். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் தூது அனுப்ப தமிழே சிறந்தது, தமிழ் விடுத்துதும் காரணங்களை இழக்க, தமிழ் விடுத்துதும் ஒன்று மனப்பட பாடலில் படிச்சுக்கோங்க, இல்லை நெடுவினா படிச்சுக்கோங்க. குடும்ப விளக்கு நூலின் தலைவி பேச்சில் வெளிப்படும் பெண் கல்விக்கான கருத்துக்களை இன்றைய சூழலுடன் ஒப்பிட்டு எழுதுக. தண்ணீர் கதை நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் கிருஷ்ணந்தமாளின் கால்முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை, ஏன்னா இது 5 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு இதெல்லாம் கேட்க போகிறதில்ல, லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டினில் மொத்தம் 3, சரிங்களா? தண்ணீர் கதையை கருப்பொருளும் சுவையும் கொன்றாமல் எழுதுக. அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் இணையவழி பற்றி விரிவாக தொகுத்து எழுதுக. தமிழ்நாட்டு சிற்பங்கள் கலைநயம் மிக்கனவாகவும் வரலாற்று பதிவுகளாகவும் இருப்பதை நிறுவுக. பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சிகளை திரட்டி தொகுப்புரை உருவாக்குக. எனது பயணம் என்னும் தலைப்பில் உங்களின் அனுபவங்களை வர்ணித்து எழுதுக. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததாக இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ப்ரோஸ் போயிட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், அதுபோக 2 மார்க் கொஸ்டின். கொஸ்டினாகவே நான் தனியாக கொடுத்துறேன், மாடல் அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாகவே உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.